இந்த தமிழக அரசு அறிவித்திருக்க மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆயிரம் ரூபாய் அமல்படுத்தப்படுகிறது இதுல எந்தெந்த வகை குடும்ப அட்டை உள்ளவங்களுக்கு இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் ரேஷன் கடையில வழங்குவாங்களா இல்ல வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துவாங்களா இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம் டீடெயிலாக பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு புதியவர்கள் மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உடனுக்குடன் கிடைக்கும் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொரோனா தொற்றுனால பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பாதிப்புனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா நான்காயிரம் வழங்க திட்டம் அதில் முதல் தவணையாக ரெண்டாயிரம் வழங்கிட்டாங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பா முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது ஐந்து நலத்திட்டங்கள் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணது அதைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதிரடியாக பதினைந்து அறிவிப்பு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிரடியாக பதினைந்து அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அந்த அறிவிப்புகளில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மானிய தொகையை வந்து உயர்த்தி வழங்குறது ஏற்கனவே நிலுவையில் உள்ள மானியங்களை உடனடியாக கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் வரி சலுகையில் தொழில் வரி சலுகை வாடகை சலுகை போன்ற பல்வேறு அறிவிப்புகளை வந்து அதிரடியாக வெளியிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப வரக்கூடிய ஜூன் மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து அறிவிக்க போறாங்க அதுல குறிப்பா ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பதினான்கு வகையான மல்லிகை பொருட்கள் கொடுக்கறாங்க இந்த பதினான்கு வகையான மல்லிகை பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குடும்ப அட்டைக்குமே கொடுக்குறாங்க அரிசி வகை மட்டும் இல்ல எல்லா குடும்ப அட்டைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினான்கு வகையான மல்லிகை பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அது என்னென்ன நலத்திட்டங்கள் நகை கடன் ரத்து கல்வி கடன் ரத்து மகளிருக்கு பேருகால நிதியுதவி இருபத்தி நான்காயிரமாக உயர்வு முதியவர் உதவி தொகை உயர்வு ரொம்பவும் குறிப்பா கொரோனா பேரிடர் கால நிவாரண நிதி மீதம் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்திற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த எந்த மாதத்திலிருந்து வழங்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில கொடுக்க போறாங்களா இல்ல வங்கி கணக்குகளை இணைத்து அந்த வங்கி கணக்குல நேரடியாக ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொடுக்க போறாங்களா என்ற அறிவிப்பு வந்து வெளியாக போது அதுல குறிப்பா ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் குடும்ப தலைவிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவாங்க சோ அதனால உங்களுடைய வங்கி கணக்கை வந்து டைரெக்டா இணைக்கும்படி அரசாணை வெளியாகுது அந்த அரசாணையில் பாத்தீங்கன்னா உங்க வங்கி கணக்கில் நேரடியாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இதுல பாத்தீங்க அப்படின்னா யார் எலிஜிபிள் அப்படின்னா ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து மாதந்தோறும் வழங்க போறாங்க